கோலத்தை அழித்தேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. நான் பெத்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கறதுக்கு இவன் யார்? அப்படியே பார்த்தானே, இந்த கல்யாணத்தவனால நடத்த முடிச்சதா? முடியாது. ஆஸ்பத்திரியில குழந்தை கிளம்பும் போது மாத்தி எடுத்துட்டு வந்து ஆளாட்டு இருக்குது. அம்மா சொன்னபடியும் கேட்க மாட்டேங்கிறான், அப்ப சொன்னபடியும் கேட்க மாட்டேங்கிறான். இதுவே என்ன மாதிரி பொறுப்பான ஒரு ஆள் இந்த வீட்டுல இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இல்ல நடக்க விட்டுருப்பனா? இதெல்லாம் பட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கா? நீ கோலம் போடாம நீ அம்மா போட விட்டுட்டு இருக்க. குடும்பத்தோட கோலம் போடுங்கடா. புள்ளி வச்சும் கோலம் போடலாம், புள்ளி வைக்காமையும் கோலம் போடலாம். கோலம் போடுறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையில வர நெளிவு சுழிவுகளை தெரிஞ்சு திருத்திக்கிறதுக்கு தான் இந்த கோலம். அது மட்டும் இல்ல, எறும்பு மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவாகவும் தான் மாக்கோலம் போடுறோம். நீ கோல் சண்டாதான் போடுவேன்னு நினைச்சேன், கோலம் கூட அழகாவே போடுற. கோலம் மட்டும் இல்லம்மா, என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்த்து கட்டி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்படி வந்துட்டாரு பேத்திக்கிட்டு. ஆனனுக்கு புத்தி சொன்னா அருவுண்டு நினை உண்டு, ஏன் எனக்கு புத்தி சொன்னா இல்லடமும் தோத்துட்டு போக வேண்டியதா? என்ன தடவும் போது என்னையே மறந்துட்டேன், உள்ளே விடல. போங்க அந்த பக்கம், என் நேரமும் விளையாண்டுகிட்டு அவசரத்துல பொறுத்த பசங்க பெரிய மனுஷங்களை பேச விடுறாங்களா? எந்த நேரமும் விளையாண்டுட்டு இருக்காங்கய்யா. ஏய் படிக்கல போங்க. ஆமா இவர் ரொம்ப படிச்சு கிழிச்சவரு. ஆமா நீயே மறப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற. சுடுக்குசும் தெரிய நினைச்சு நினைச்சு உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏண்ட விளையாட்டு நிறுத்திட்டீங்க அக்கா? அந்த கிழவங்க விளையாட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இவங்களை விளையாட வேணான்னு சொன்னீங்களோ? நாங்க விளையாட வேணான்னு சொல்லம்மா, நீ ஆட வேண்டிய வயசு, நல்லா ஆடு, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஆடு. வாங்க விளையாடலாம். நீங்களா அந்த கடை, நாங்களா இந்த கடை? நாங்களும் சேர்ந்து விளையாட வரலாமா? ஆமா சுத்தரி. அக்கா அந்த கிழவங்களோட விளையாடுறதுக்கா? யாரா கிழவன்? மயிரை பார்த்து இட போடாதீங்களா, இதெல்லாம் பின்னடா. ஆமா சின்ன பசங்க கிட்ட ஏமாத்தி ஜெயிச்சுட்ட, எங்களோட விளையாட ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாது, முடியுமே. பாக்கலாமா? பாக்கலாம் பாக்கலாம். கபடி பவர்ல போடுங்க.
அந்த பவுடர் எடுத்துக்கலாண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாங்கடி அம்மாடி, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நாளைக்கு உங்க ஒப்பங்கிட்ட வந்து நான் முறையோட பொண்ணு கேக்குறேன்னு சொல்லுமா? போ போ போ. ஏண்டா கொடை மறக்கணும்? இது வரைக்கும் நீங்க கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப ரூட் மாறீங்க. இனிமே உங்களுக்கு நான் கொடையே பிடிக்க போறது இல்ல. முட்டாள், பேசஞ்சர் வண்டி இல்லாண்டா ஓடும் போது ஏறணும். இது எக்ஸ்பிரஸ், டிக்கெட் ரிசர்வ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் ஏறணும். அப்ப பிடிக்கிற எடுத்து வச்சு போங்க. உடைய ஒழுங்க போடுறா. வணக்கங்க. வணக்கம். என்ன பாக்குறீங்க? உங்க பொண்ணு இல்லீங்களா? பொண்ணு வெளியே போயிருக்கா. என்ன விஷயம்? உட்கார்ந்து பேசுங்க. எனக்கு உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, சுத்தி பேசியும் பழக்கம் இல்ல. சுத்தியால நெத்தியில அடிச்ச மாதிரி பேசித்தான் எனக்கு பழக்கம். உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனாலதான் உன் பொண்ண நிச்சயம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன். டேய், இந்த ஆள் முதல்ல கண்ணாடியை மாத்த சொல்றான். முன்னாள் நிக்கிற என்ன விட்டு போட்டு பெரிய மனுஷனை தேட போறா. ராமா ஜபார், நீ மனுஷனை தேடுற, மகான தேடுறன்னு தெரிஞ்சேன். கடைசியில நீ உன் மகளையே தேட வேண்டியது வரும். அத விடு, பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அதுவும் இதே ஊர்ல. அது நிச்சயமா முடியாது. முடியும், முடியணும். வீட்டுக்குள்ள கொடை பிடிக்கிற முட்டாளா எங்க கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆள் பொண்ணு கொடுக்க தயங்குறா. டேய், வரகல கொடைய பாத்தீங்களா மாமா? அத்தை, உங்க பொண்ணு வந்தா அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருங்க. பொண்ணுன்னு இருந்தா பத்து பேர் கேட்கத்தான் செய்வாங்க. அவனை பத்தி நல்லா தெரியும். இந்த பாரம்மா, மீனா இனி உங்க பொண்ணு இல்ல, என் மருமக. அப்ப நாங்க போய் கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் பாக்கட்டுங்களா? என்ன பத்மா, மாப்பிள்ளையோட அம்மா நீ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? அவர் சொன்னா சரிதான். ரொம்ப சந்தோஷம். ஐயா, பால் வேணும். பால்? நான் போஸ்ட்மேன் மாதிரி வீட்டுக்கு வந்துதான் பால் ஊத்துவேன். தரத்துல எல்லாம் பால் ஊத்த மாட்டேன். ஏங்க? ஏன்னா நீ சொம்போட வந்துட்டா பால் வாங்குறது. நேத்தொருத்த சொம்போட வந்தா வா பால் வாங்கிட்டு போவேனா, இல்லைங்க நான் செலவாதிக்கு போறேனா. சொம்போட எவன் வந்தாலும் பால் கிடையாது. வீட்டுக்கு போ, வந்து ஊத்தணும். போய நேத்து வந்ததும் நான் தான். அமைதி, அமைதி. ஐயா, ஆரம்பிக்கட்டுங்களா? இதனால் சகலவித மாணவர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், மீசை முளைத்த ஆம்பளைகளே, மீசை முளைக்காத பொம்பளைகளே, வயதுக்கு வந்தவர்களே, வயதுக்கு வராதவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு செய்தி. பட்டாமணிக்காரரோட அழகு பொண்ணு
மீனா ஆசையா வளர்த்த அந்த செவல காலைய எவன் ஒருத்தன் அடக்குறானோ அவனுக்கு ரூபா 5000 அஞ்சு பவுன் நகையும் பரிசாக கொடுக்க படும் படும் படும். பரிசு தொகை எவ்வளவு? 5000 அஞ்சு பவுன் நகையா காலைய அடக்கையா? 5000 சும்மா கிடக்குற கிட்னிய கொடுத்தால 25000 கொடுக்கறாங்கறான். நான் உயிரை பணையம் வச்சு மாட்டை அடக்குனா வெறும் 5000 அஞ்சு போகணா? புதுசா ஏதாவது சொல்லிய? புதுசாவா? யோ, சரியான மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நீ அந்த காலைய அடக்கியா? பட்டாமணிக்காரோட பொண்ணு மீனா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மனதில்? இந்த ஊர்ல நம்ம மாட்டை அடக்குற ஆம்பளை எவன் இருக்கா நீங்க சொல்லுங்க. பொண்ணே சொல்லிருச்சு, அப்படில இல்ல அவுத்து விடுங்கடா காலைய. டபார், பேச்சு மாறப்படாது. ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜ ராவணன் வாங்கண்ண. இந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் பொட்டைன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாட்டை அடக்கி இந்த ஊர் மானத்தை காப்பாத்துங்க. வாங்கண்ண, வந்து மாட்டை அடக்குங்க, நம்ம மானத்தை காப்பாத்துங்க.